ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் க்ரியேஷன். நான் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க எப்படி நம்ம இந்த மேக் நம்ம பார்க்கணும், வீடியோஸ் ரொம்ப ஈஸியாக அந்த மேக் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் புரியும் இந்த வீடியோ பிடிச்சா எப்போ ஒரு லைக் பண்ணு. ஸோ நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டிருக்கோம், அது கிளிக் பண்ணி அதில் வந்து ஆளுங்கிற நோட்டீஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அப்போ நான் போகிற டேஸ் உங்களுக்கு மொபைல் வரேன். இப்போ வாங்க நண்பா, அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ண பார்க்குறோம். பசங்க அலை மாதம் அப்படி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அலை மாதம் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரேஸ் என்னமோ கொடுத்துருங்க. நான் வந்து போர்ஸ் போய் கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துட்டு கிரியேட் பாஜன் கொடுத்துருங்க. ஸோ அது கொடுத்துட்டு அடுத்து ஒரு அடுத்து கே அப்புறம் ப்ளஸ் கண்ட் இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இமேஜ் எடுத்து விவாக கொடுத்துட்டு நான் இமேஜ் ஒன்று வந்து அட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இந்த இமேஜ் தான் அந்த ப்ளஸ் கொடுத்து அந்த இமேஜ் அட்டாட் இமேஜ் அட்டாடும் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே மூணு ஆர்டர் அது கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்கிரீன் இப்போ இந்த இமேஜ் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக செட் ஆகும். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எத்தனை செண்ட் வீடியோ மேக் பண்ண போகலாம் அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து டேக் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களை கையை வச்சு கூட நீங்கள் வந்து இழுத்து விடலாம். அப்படி இல்லைனா அந்த முள்ளை கிளிக் பண்ணி பால் இழுத்து விட்னா வந்து ஸோ இமேஜ் ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். ஸோ நீங்கள் முப்பது வீடியோ மேக் பண்ண போனால் அழுது வச்சுட்டு பாதி வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து கரெக்டாகும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கலராக இருந்திருக்கும், அதுக்கு எஃபெக்ட் தான் பண்ணலாம். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல விடாயிர பண்ணி கொடுத்துட்டு சொல்லுங்க பாருங்கள். அதோட ஒன்று ஆசை இருக்கும், அதில் விட்டுலாம் பாருங்கள் ஆர்ஜிபி கலர் வந்து அட் பண்ணுங்க. அட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் ஆர்ஜிபி என்றிருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, பி வந்து ஜியில் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் வச்சுமே பாருங்கள், உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அகைன் வந்து பேக்கில் அங்கே பேக் வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து சேர்க்கலாம் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து பீட் ஆகிருக்கும். அது எப்படி பண்ண பார்க்கலாம். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ வந்து பாருங்கள் மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அதில் விட்டு இதில் இதில் வந்து பாருங்கள் போஸ்ட் லைட் அட் பண்ணுங்கள். அட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஆங்கிள் இருக்கும், அவட வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். ஒரு ஆங்கிள்லேருந்து ஒரு 84.60 வச்சுருங்க. ஓகேவா? 84.60. ஓகேவா? ஸோ கரெக்டாக அந்த வேலையை வைங்க. அப்போ தான் அந்த இமேஜ் வந்து லெஃப்ட் அண்டு ரைட்டில் வந்து கரெக்டாக அந்த உங்களை வந்து மூவ் ஆகும். ஓகேவா? 84.60. ஓகேவா? ஸோ கரெக்டாக வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வைங்க. ஸோ ஓகே, நான் வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீக்கிங்சி அவரோட வேலையை அப்படியே இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து ஆங்கிள் எப்படி நீங்கள் வந்து 84.60 வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். அகைன் வந்து பேக்கில் வந்து இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மூணு ட்ரான்ஸ் வந்து போங்க. அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் பல் சைஸ் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ப்ரீக்கிங்ஸ் இருக்கும், அவட வேலை வந்து ஒரு 6.52 வைங்க. 6.52. ஓகேவா? 6.52. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்டிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க ஒன்றுக்கு. அடுத்து பாருங்கள் க்ரோ இருக்கும், அது அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இட வேலை வந்து 1.03 அந்த ரேஞ்சில் வைங்க. 1.03. ஓகேவா? ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க கேச முடியும். இப்போ வந்து ப்ளே பண்ணால் ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளே ஆகும் அந்த கார்னரில் உங்களை அந்த பேக்ரவுண்டு தெரிஞ்சு அப்படின்னா அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணால் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்கேலாக வந்து கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணாமல் உங்களுக்கு அந்த கார்னர் உள்ள அந்த பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும். ஸோ அவ்வளோதாங்க கேச. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணோம். டெக்ஸ்ட் எஃபெக்ட் ரொம்ப ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம். ரெண்டே ரெண்டு எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஆகிய அந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் எப்படி இப்போ சாங்கோட லைன் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நான் டைப் பண்ண ஃபான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அந்த ஃபாண்ட் வச்சுட்டு இந்த ஃபாண்ட் தான் நான் வந்து நேற்றையும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபாண்ட் இப்போ வந்து இன்ஸ்டாவில் ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக இருக்கனால நான் வந்து இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் 18 ஃபீட் இருக்கும், எவ்வளோ ரொம்ப அவ்வளோ வச்சுருங்க. அடுத்து இந்த டெக்ஸ்ட்டோட கலரை கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் ஒயிட் கலர் வச்சேன். உங்களுக்கு என்ன கலர் வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கே கணக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு பார் ரெண்டு சடவில் போய்ட்டு சைலண்டு பாக்ஸ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் பேடர் கொடுத்துருங்க. அவுட் சைடு வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ என்ன கலர் ரொம்ப வச்சுருங்க. டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் நான் பொதுவாக வந்து ஒரு ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வச்சுருங்க. கீழே சைஸ் வந்து 6 இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த முள்ளையை கிளிக் பண்ணிட்டு பால் எழுத்திட்டுனா வந்து ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். ஸோ நீங்கள் முப்பது சார் முப்பது சார் நீங்கள் வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி கொடுத்தா வந்து கட் ஆடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியுது ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இப்படி கொடுத்தா வந்து கட் ஆடும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். அடுத்து வந்து அந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து என்ன அந்த அடுத்து வந்து என்ன லைன் வருதோ அதை இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு சூப்பரான டெக்ஸ்ட் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒரு முக்கால்
சேண்டில் வச்சுட்டு ஒரு கீப் இன்வெட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இப்போ அந்த சேண்ட் கீப் வந்து பாருங்கள் ப்ளஸ் 100 ஆகி விட்ருங்க, ஓகேவா? ப்ளஸ் 100. அடுத்து ஃபஸ்ட்டு கீப்ரம் வந்து அப்படியே இருக்கட்டும் வேல்யூ, இங்கே சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து கீழே அவங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வேலையிலேருந்து இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா வேலையிலேருந்து ஒரு மைனஸ் 50 வச்சுருங்க, ஓகேவா? மைனஸ் 50 வச்சுருங்க, மைனஸ் 50 ஒய் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஆங்கிள் கிளிக் பண்ணி இதில் நம்ம வந்து கீப்ரம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பார்த்தோன்னா வந்து டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரம் வந்து ஆட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆட் பண்ணிட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து முடியாமல் வந்து கீப்ரம் ஆட் பண்ணிப்போம், அது மேலே வச்சுட்டு ஒரு கீப்ரம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீப்ரம் வந்துருங்க. வந்துட்டு இதோட வேல்யூ வந்து என்ன வைக்கணும், ஒரு ப்ளஸ் 100 ஃபஸ்ட்டு கீப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து 121.9 வச்சுருங்க, ஓகேவா? ஸோ எனக்கு வந்து தொண்டை சரியில்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஓகேவா? 121, ஓகேவா? 121.9 வச்சுருங்க, ஓகேவா? ஓகே மாதம் நான் வச்சுட்டேன். அடுத்து வந்து செகண்ட் கீப்ரம் வந்து அப்படியே இருக்கட்டும், ஜீரோவில் இருக்கட்டும். அடுத்து வந்து என்ன பண்ணணும், இதில் நம்ம வந்து கொஞ்சம் கிராப் பண்ணணும். ஸோ நம்ம சென்டரில் வச்சுட்டு, ஸோ கரெக்டாக நம்ம சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த கிராப் பாஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த பஸ்ட்டு பாலை மட்டும் இந்த மாதிரி இழுத்து வச்சுருங்க. இந்த பாலை வந்து மேலே கொண்டு போயிருங்க அப்படி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு வேறு எதுவும் சேஞ்ச் கிடையாது இல்லை. இப்போ அகை வந்து பேக்கில் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பார்க்கில் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து -1 ஆக்கி விட்ருங்க, ஓகேவா? ஸ்டெச்சு ஸ்கேல்லாம் அப்படியே இருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்து பாருங்கள் லேயர் இருக்கும், நீங்கள் வந்து காம்பவுண்ட் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள் ஈசின் வந்து +100, ஈஸ் அவுட் வந்து -100. அடுத்து ஓவர் லைஃப் வந்து ஃபுல்லாக வந்து 1000, ஓகேவா? 1000 வச்சு விட்ருங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கேஸ், வேறு கீழே எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சு. இப்போ அங்கே வந்து பேக் வாங்க, பேக் வந்து இப்போ அந்த டெக்ஸ்டர் கிளிப் பண்ணி எஃபெக்ட்டை விட்டு திரும்ப ஆட் அப்படி கொடுத்துட்டு, ஸோ பாருங்கள் பிளர் இருக்கும், அதில் அதில் வீடியோலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் டெசெக்ஷனல் பிளர். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ அதை ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ கொஞ்சம் வந்து லாஸ்ட்டு அள்ளி வந்துருங்க, ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி இப்படி வச்சுருங்க. முடியாமல் வந்து கீப்ரம் வந்து ஆட் பண்ணிப்போம், அது மேலே வந்து ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு தள்ளி ஒரு 10 செகண்ட் தள்ளி வச்சுட்டு ஒரு கீப்ரம் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு கீப்ரம் வந்து ஆட் பண்ணுங்கள், ஓகே? ஆட் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கீப்ரம் வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கீப்ரம் வச்சுட்டு இதோட வேல்யூ வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், கீழே வந்து ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும், ஓகேவா? இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், சொல்லி வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களை வந்து பிளர் ஆகும், ஓகேவா? பிளர் ஆகி ஸோ பாருங்கள் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், இப்போ அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் கிளிப் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு 3 டாட்டரை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஒன்று கொடுத்துருங்க. 2 எஃபெக்ட்டு வந்து காப்பி ஆடி இப்போ அந்த அடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு 3 டாட்டரை கிளிக் பண்ணிட்டு பேஸ் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ அந்த 2 எஃபெக்ட்டு வந்து பேஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்கள் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு, ஸோ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தெரியும், ஓகேவா? அதனால தான் நான் வந்து டெக்ஸ்ட் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணல, அதுக்காக அப்படி இருக்குது, ஓகேவா? அவ்வளோதான் கைஸ் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட் பண்ணால் வந்து ஒரு பழைய மூவிக்கு வந்து ஆட் பண்ண டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு நான் இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஸ் ஆகல, ஓகேவா? ஸோ நாளைக்கு பார்த்தா நம்மளோட சேனல் வந்து ப்ரிசெட் லிங்க் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ப்ரிசெட் லிங்க் வந்து தரலான்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தோம் அடுத்து நான் நியூ அலைமோஷன் வெர்ஷனை பற்றி நான் வந்து போடலான் இருக்கேன், ஓகேவா? ஸோ எல்லாமே நாளைக்கு நான் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நாளைக்கு பார்த்தா நம்ம சேனல் வந்து ப்ரிசெட் லிங்க் வந்து நான் வந்து போடுறேன், ஓகேவா? இப்போ அந்த டெம்ப்ளேட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ் தான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட்டாடும். இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட்டானதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டர் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கிளிங் கொடுங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து ஸ்கில் வந்து கரெக்டாக செட் ஆகும். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஓப்பாஸில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்து ரிமூவ். ஸோ இப்போ அவருக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீ வந்து பாருங்கள் காய்ஸ், ஓகேவா? வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏறாமல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க, வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ எப்படி முடிச்சாச்சு. இந்த வீடியோ இப்படி தான் எப்போ ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.